சென்னை விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர் ஒருவரிடம் பண மோசடி செய்த விமான நிலைய ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி மோசடியை அரங்கேற்றியது எப்படி? விமான நிலையத்தில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்க்கும் முத்துக்குமார் உயர் அதிகாரி என கூறி இந்த மோசடியை அரங்கேற்றியுள்ளார். வேலை வாய்ப்பு ஆசை காட்டி 3 லட்சம் ரூபாயை மோசடி செய்தவர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் நகராட்சிக்கு உட்பட்ட புதூர் பகுதியில் வசித்து வருபவர் ரஞ்சித் குமார். டிப்ளமோ படித்த இவர் வேலை தேடிக்கொண்டிருந்தார். இதனை அறிந்த அதே பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் சென்னை விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். தனக்கு நன்கு தெரிந்த நபர் விமான நிலையத்தில் உயர் அதிகாரியாக பணிபுரிவதாகவும் அவரிடம் பணம் கொடுத்து வேலை வாங்கி தருவதாகவும் உறுதி கூறியுள்ளார். அதனை உண்மை என நம்பிய ரஞ்சித் குமாரை கடந்த 2020 மதுரை விமான நிலையத்திற்கு முத்துக்குமார் அழைத்து சென்றுள்ளார். அங்கு தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற நபரை ஏர்போர்ட் உயர் அதிகாரியாக அறிமுகம் செய்து வைத்துள்ளார். மேலும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற பெயரில் ஒரு விண்ணப்ப படிவத்தை அளித்து அதனை பூர்த்தி செய்து தரச் சொல்லி பெற்றுள்ளனர். அத்துடன் படிப்பு மற்றும் சாதி சான்றிதழ்களின் நகல்களை பெற்றதோடு பணி நியமன ஆணை பெற 4 லட்சம் ரூபாய் பேசி முன்பணமாக 1 லட்சம் ரூபாயை ரஞ்சித் குமாரிடம் ரொக்கமாக வாங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து 2 மாதங்கள் கழித்து சென்னை ஏர்போர்ட்டில் கார்கோ பிரிவில் வேலை கிடைத்திருப்பதாக விமான நிலைய முத்திரையுடன் கூடிய ஒரு பணி நியமன ஆணையை ரஞ்சித் குமாரிடம் காண்பித்துள்ளனர். மீதி தொகையான 3 லட்சம் ரூபாயை கொடுத்த பின்னர் பணி நியமன ஆணையை தபாலில் அனுப்புவதாகவும் கூறியுள்ளனர். அதன் பிறகு 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரஞ்சித் அவர்களிடம் கொடுத்துள்ளார். மொத்தம் 3 லட்சம் ரூபாய் வேலைக்காக ரஞ்சித் குமார் கொடுத்த நிலையில் பணி நியமன ஆணையை பெற்றபின் மீதி 1 லட்சத்தை தருவதாக கூறியுள்ளார். ஆனால் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்போது வரை பணி நியமன ஆணை கிடைக்கப் பெறாததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பண மோசடி குறித்து ரஞ்சித் குமார் போடிநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் விசாரணையை துவக்கிய காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த உத்தமபாளைய முத்துக்குமாரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் சென்னை விமான நிலையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் எலக்ட்ரீஷியனாக தற்காலிகமாக பணிபுரிந்து வந்தது தெரிய வந்தது. இவர் போடியைச் சேர்ந்த தனது உறவினரான முத்துக்குமார் சேர்ந்து கொண்டு விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை போடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள மற்றொரு குற்றவாளியான போடி முத்துக்குமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுபோன்று அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்யும் நபர்களிடம் விழிப்புடன் இருக்குமாறு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.